கேஷுவலிட்டி சந்தர்ப்பம் வசத்து மெட்ராஸ் செக்ரட்டரியில் இருந்து ஃபோன் சார். சீஃப் செக்ரட்டரி உங்களை அர்ஜெண்டாக பேசணுமா சார்? ஹலோ. எஸ் சார். சார், என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இங்கே வந்து சார், வி கேன் ஷுவர்லி பிரிங் இட் அண்டர் கண்ட்ரோல். சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ப்ளீஸ். சார், இந்த தேவராஜ் மாதிரி ஆளு எஸ் சார். எஸ் சார், தேங்க்யூ சார். என்ன மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க? அடுத்த திங்கக்கிழமை ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். அது வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. நீங்க இந்த ஊரை விட்டு மாறி போறதுக்கு முன்னாடி தேவராஜன் சூர்யாவும் இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? சில நியாயமான விஷயங்களை சட்டப்படி செய்ய முடியாது, வேறு விதமாக தான் செய்யணும்.
உள்ள முள்ளால் தான் எடுக்கணும். கரிவர்தனா? ஆமாம், நாம் எதுவும் செய்ய போகிறதில்ல. அவங்களுக்குள்ளேயே மோதிப்பாங்க, அவங்கள அழிஞ்சுப்பாங்க. நம்ம பார்க்காம விட்டுட்டா போதும். இதை செஞ்சு அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். வித்தியாசம் இருக்கும். நாளைக்கு நாம் உயிரோடு இருப்போம். தேவராஜ் உயிரோடு இருக்க மாட்டான், சூர்யா உயிரோடு இருக்க மாட்டான். நிச்சயம் செய்யாத அர்ஜுன், இது வேண்டாம். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இது வேண்டாம், இது வேண்டாம். சூர்யா, 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 இப்ப நான் பெத்த புள்ள அவனை ஒன்று செஞ்சிடாத, அவனை விட்டுது. இதெல்லாம் தெரிஞ்சு நீ என் கூட வேறு உன் கூட போனும் தெரிஞ்சு அவங்களை எதிர்த்து நினியா உடம்புல ஓடுறது அதே இடத்தோடு தெரிஞ்சு நீ என்ன நீ என் நண்பன் என் தளபதியா பாத்தீங்களா நீங்க? சூர்யா உன் பையனாமா? ஏன்னாமா அண்ணன் குடும்பம் அதனால் மோதிட்டு இருந்தேன். உன் பையனை போய் அழிக்க பார்த்தினமா? சூர்யா, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. நீதான் எனக்கு அர்ஜுனனுக்கு தம்பின்னா எனக்கு அப்படி. உனக்கு ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அது எனக்கு சொந்தம். என்னை பிரிக்க பார்க்காதடா. விடமாட்டேன். உன் பையனுக்கு எதுவாக விட மாட்டேன். என் அண்ணனுக்கு எதுவாக விட மாட்டேன். ஏவா, எங்க கரெக்ட் சார பார்க்க போறோம். அவர்கிட்ட சரண அடைய போறோம். ரவி, ஹலோ, சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். அப்பா, எஸ்பி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. என்னவா? தேவராஜனையும் சூர்யாவையும் எது செய்ய வேணாம்னு சொல்றாரு. நான் எங்க இல்லைன்னு சொல்ல. கலெக்டர் சார், கலெக்டர் சார், சரணடைய வந்துருங்க. என் சூர்யாவோட குடும்பம் என் குடும்பம், நான் சரணடைய வந்துருங்க. ஏத்துக்குங்க. Yeah.
கொண்டு வந்து வா. என்னை கொண்டு வந்து வா. தேவா, 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 தேவா! என் தேவாவை கொண்டாடியா?
சாரி சார், சூர்யாவுக்கு எதிராக எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை, எங்களால் எதுவும் செய்ய முடியாது. நேரம் வச்சு வாங்க. நீ போயிட்டு வா, நாங்க சூர்யாவோட இருக்கோம்.